بسم الله الرحمن الرحيم இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாத்தை பின்பற்றுவோர் யார் எனும் தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்கின்ற இந்த அமைப்பின் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கையை ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இந்த பிரச்சாரத்தை நாம் முன்வைக்கும் போது நாம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எல்லா தரப்பிலிருந்தும் நாம் எதிர்ப்பையும் பகமையையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டுதான் வந்திருக்கிறோம். சமுதாய மக்கள் மத்தியிலும் சமுதாய பெரியவர்கள் மத்தியிலும் மார்க்கத்தை சொல்கிறோம் என்று புறப்பட்ட மார்க்க அறிஞர்கள் மத்தியிலும் கூட இந்த அமைப்பு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மை எதிர்க்கக்கூடிய மக்களில் 90% பேர் அவர்களுக்கு நம்முடைய கொள்கை என்ன என்பதே தெரியாது. தர்காக்கு போகக்கூடாதுமாங்க, தாயத்து கிடக்கூடாதுமாங்க, அது தெரியும். மேலோட்டமாக சில விஷயங்கள் தெரியுமே தவிர தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்பது என்னென்ன, எதை அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, எதை அவங்க நம்புறாங்கன்னு தெரியாது. அவர்கள் நம்முடைய பேச்சுக்களை கேட்பதில்லை, அவர்கள் நம்முடைய எழுத்தாக்கங்களை வாசிப்பதில்லை. எந்த ஒரு அடிப்படையும் தெரியாமலே நம்மை அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஒருவரை நாம் எதிர்ப்பதாக இருந்தால் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அவர் என்ன மாதிரி எழுதியிருந்தாருன்னு அதை படிக்கணும். படித்து விட்டு நீ நாங்கள் படித்ததில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்லலாம். அதுல நியாயம் இருக்கிறது. நீங்கள் பேசிய பேச்சில் இத்தனை பிரச்சனை இருக்குது, நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று சொன்னால் நியாயம் இருக்குது. அதிகமான மக்கள் இந்த ரெண்டையுமே செய்ய மாட்டார்கள். ஆனால் தௌஹீத் ஜமாஅத்னா வரக்கூடாது, அவங்களை நாங்கள் எதிர்ப்போம் என்று இந்த எதிர்ப்பை இவர்கள் நடைமுறைப்படுத்துவது நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எனவேதான் இப்படி ஒரு தலைப்பை இங்கு வழங்கி இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பின்பற்றுவோர் யார் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஜமாத்துக்களும் எல்லா அமைப்புகளும் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தா, நாங்கள் தான் தூய இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம். ஒருவர் தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறார், ஒருவர் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கிறார். இரண்டு பேரும் சொல்லுவது நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று. ஒருவர் தாயத்தை கூடும் என்கிறார், ஒருவர் தாயத்து அது ஆபத்து என்கிறார். இரண்டு பேருமே சொல்லக்கூடியது நாங்கள் தான் பின்பற்றுகிறோம். இதுபோல முஸ்லீம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு உள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. பல அமைப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள் அவரவருக்காக புதிதாக வடிவமைக்கப்பட்ட கொள்கைகள் இருக்கிறது. எல்லோருமே சொல்வது என்ன என்று சொன்னால், நாங்கள் தான் சரியான இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம், எங்களை தவிர உள்ள அனைவரும் தவறான கொள்கையிலே இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்ப நாம் எப்படி வாதத்தை எடுத்து வைக்க போகிறோம்? மற்றவர்கள் சொல்வதை போல நாங்க சொல்றது சத்தியம், நாங்க சொல்றது சத்தியம் என்று வெறுமனே சொன்னால் அது ஒரு வரட்டு தத்துவமாக இருக்கும். அது இங்கேதான் சத்தியம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை குறைத்துவிடும் என்கிற காரணத்தினால் நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம். எந்த அடிப்படையில் பின்பற்றுகிறோம்? நாங்கள் பின்பற்றுவது சரியான மார்க்கம் என்பதற்கான ஆதாரம் என்ன? திருமறை குர்ஆனுடைய அடிப்படைகள் அதுக்கு இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கையிலே இந்த நடைமுறை சொல்லித்தரப்பட்டு இருக்கிறதா என்பதை விளக்கும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி. இப்ப இன்னைக்கு எத்தனையோ போல பேரை பார்க்கிறோமா இல்லையா? இது கூடும் என்கிறார், கூடாது என்கிறார். ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, இறந்தவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிடறாங்க. அவருடைய பேரில் 3ஆம் நாள் பாத்திகா, 7ஆம் நாள் பாத்திகா, 40ஆம் நாள் பாத்திகா, வருட பாத்திகா என்றெல்லாம் பாத்திகா என்கின்ற வணக்கத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. இது ஒரு சாரார்.
அந்த பாத்திகா கூடாது, அது தப்பு, மார்க்கத்தில் இல்லை. நபிகள் நாயகம் அதை நமக்கு போதித்து தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனையோ இறப்புகள் மௌத்துகள் ஏற்பட்டன. அப்பொழுதெல்லாம் இதை அவர்கள் ஓதிக்கொண்டு இருக்கவில்லை என்று ஒரு சாரார். அப்ப இப்படியெல்லாம் ஒரு மாற்று கருத்து உடைய செய்திகளை நம்ம கேள்விப்படும் போது சில நடுநிலை முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒரே குழப்புறாங்க, இவன் கூடுங்கிறான் கூடாதுங்கிறான், இவன் செய்யுங்கிறான் அவன் செய்யாதங்கிறான், இவன் சூனிய இருக்குங்கிறான் அவன் சூனிய இல்லைங்கிறான், இவன் வரதட்சணை வாங்கினா குற்றம்ங்கிறான் அவன் வரதட்சணை வாங்கினா குற்றம் இல்லைங்கிறான், இவன் குரானுக்கு முரண்பட்டாலும் ஒரு செய்தியை நம்பியே ஆக வேண்டும் என்கிறான், அவன் குரானுக்கு முரண்பட்டால் அந்த நபிமொழியை ஏற்க முடியாது என்கிறான். இப்படி ஒன்று ரெண்டு அல்ல, ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல கருத்துக்களை பல இயக்கத்தை சார்ந்தவர்கள் முன்வைக்கும் போது மக்களுக்கு குழப்பம். இதிலே யார் சொல்வதை கேட்பது, யார் சொல்வதை நம்ம நம்புவது என்று எதையாவது ஒன்றை நம்பிட்டு போயிருவோம். எது சரின்னு நமக்கு தெரியல, ஆளாளுக்கு ஒன்றை சொல்லுகிறார்கள், எதையாவது ஒன்று நம்பிட்டு போயிருவோம் என்று குருட்டாம் போக்கல ஒரு அமைப்பிலே போய் விழக்கூடிய ஒரு வகை ஒரு ரகம். இன்னும் ஒன்று என்ன என்று சொன்னால், எதுவுமே வேண்டாம் இவன் சொல்றது அவன் சொல்ல ஆளாளுக்கு ஒன்று சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரே குழப்பமா இருக்குது, எதுவுமே வேண்டாம் என்று ஒதுங்கக்கூடியது இன்னொரு ரகம். இப்ப நாம என்ன சொல்ல, ரெண்டுமே தப்பு. ஒரு விஷயம் நமக்கு குழப்பமாக இருக்கிறது என்று சொன்னால், முதலிலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அடிப்படையான உள்ளத்திலே நம்முடைய உள்ளத்திலே பொன் எழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் குழப்பம் கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில விஷயங்கள் குழப்பத்தை போல தோன்றலாம், அதற்கான விடை இருக்கிறது, அதை விடையை தேடுவோம் பிறகு. முதலிலே என்ன என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது குழப்புகிற மார்க்கம் அல்ல, இது தெளிவின் பிறப்பிடம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அத்தனை போதனைகளும் தெல்ல தெளிவானவை, எதையும் ஒழித்து மறைத்து ரகசியமாக இஸ்லாம் சொல்லாது, உலகத்தினுடைய மக்கள் மத்தியிலே தூக்கி போடும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன இல்லை, குழப்பம் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், தரத்துக்கும் அலல் பைலா, நான் உங்களை வெள்ளை வெளேர் என்ற இந்த மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது, பழிச்சிடுகின்ற மார்க்கம், தூய மார்க்கம், குழப்பம் இல்லாத மார்க்கம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அடுத்ததாக நம்ம இதை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு பிறகு பார்க்கணும். அப்ப நமக்கு குழப்பமாக இருந்தால் இஸ்லாத்திலே குழப்பம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமா, அப்படி இல்லை, நமக்கு விளங்கல. அப்ப என்ன செய்வது, அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும், குர்ஆனை எடுத்து வாசிக்க வேண்டும், நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை நாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். அப்படி படித்து பார்த்தா தெளிவு கிடைச்சிடும். நம்ம யாரும் அதை செய்யறது கிடையாது, ஒரே குழப்பமா இருக்குது, குழப்பமா இருந்தா என்ன செய்யறது. இப்ப ரெண்டும் ரெண்டும் எத்தனை, இரண்டும் இரண்டும் நான்கு என்று ஒருத்தன் சொல்றான், இரண்டும் இரண்டும் ஆறு என்று ஒருத்தன் சொல்றான், இரண்டும் இரண்டும் எட்டுன்னு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் என்ன செய்யறாரு பாரு, ஒரே குழப்பமா இருக்குதுன்னு போயிடுறாரு. ஏன் குழப்பம், எண்ணி பார்க்க வேண்டியதானே, ரெண்டு இன்னும் ஒரு ரெண்டு நாலு வந்துருச்சு கணக்கு. இப்ப அப்ப குழப்பம் வரும்போது அந்த குழப்பத்தை களைவதற்கு தெளிவை தேடி நாம் பயணித்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். திருமறை குர்ஆனை நீங்கள் நாடி பார்த்திருந்தால், நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை தேடி படித்திருந்தால் கண்டிப்பாக தெளிவு கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா, அந்த வாசலைத்தான் ரொம்ப இறுக அடைத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்ம சமுதாயத்திலே தமிழகத்திலே என்னென்னமோ பிரச்சாரங்கள் செய்வார்கள், மௌலிதுகளை பற்றி பல மணி நேரம் பேசுவார்கள், மீலாதை பற்றி பேசுவார்கள், அதை பற்றி இதை பற்றி பேசுவார்கள், மதுகபுகளை பற்றி பல மணி நேரம் பேசுவார்கள். திருமறை குர்ஆனை உங்கள் வீடுகளிலே வைத்து உங்கள் நீங்கள் அறிந்த தமிழ் மொழியிலே படித்து பாருங்கள் என்று பிரச்சாரம் செய்தார்களா? தமிழகத்தின் நிலைமை என்ன, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நுழைந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் தமிழகத்தில் இருக்கிறது என்றால் அப்ப அதுக்கு முன்னாடியே இஸ்லாம் தமிழகத்துக்கு வந்துருச்சு அர்த்தம். ஆயிரம் ஆண்டுகளை கடந்து விட்டோம், திருமறை குர்ஆனை
தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்ற அறிவு எப்போ வந்து தெரியுமா? இப்போ ஒரு 75 ஆண்டுகளுக்கு உள்ளாக கிடைத்த விஷயம் இது. 1000 ஆண்டுகளிலே 925 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த குர்ஆனை நாம அறிந்த தமிழ் மொழியிலே உருவாக்க வேண்டும் என்று அதை கூட புரியாமல் இருந்தார்கள். ரெண்டு பேர் புரிஞ்சு வந்தபோது கூட அவனை காஃபிர் என்று பத்துவா கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை எவன் மொழியாக்கம் செய்கிறானோ அவன் ஒரு காஃபிர் என்று பத்துவா கொடுத்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலை, குர்ஆனை படிக்க விடல. சரி, இது போல மீட்டிங்க போட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிறோம், குர்ஆனை போதிப்போம், நபிமொழியை போதிப்போம் என்றால் கூட்டத்துக்கு போயிடாதீங்க. தௌஜமாத்காரர்கள் நடத்துகின்ற கூட்டத்துக்கு போகக்கூடாது. ஏன் அப்படி ஒரு முடிவெடுக்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூட்டத்திற்கு போகக்கூடாது என்று ஏன் முடிவெடுக்க வேண்டும்? போய்க்க, அவன் என்ன குழப்பறான்னு பாரு, நம்பாம போ என்று சொல்ல வேண்டியதானே. அப்ப ஏன் அவர்களுக்கு பயம்? இந்த பயம் இன்றைக்கு ஏற்பட்ட பயம் அல்ல. ஆண்டாண்டு காலமாக இஸ்லாத்துடைய எதிரிகள் அனைவருக்கும் இந்த கவலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் நூஹ் நபியினுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆன்ல சூரத்து நூஹ் என்றே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதுல நூஹ் நபி அவங்க அல்லாஹ்ட்ட முறையிடுகிறார்கள், இறைவா என் கால ரப்பி இன்னி தாவுத்து கௌமி லைலம் வனஹாரா, என் சமுதாய மக்களை நான் இரவு பகலாக அழைத்து பார்க்கிறேன், பலம் எசிதுகும் துஆயி இல்லா ஃபிராரா, என்னுடைய இந்த அழைப்பு அவங்களுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறது. மார்க்கத்தை சொல்லி கூப்பிட்டா ஓடுகிறார்கள். அதோடு மட்டுமல்லையா, நூஹ் நபி பிரச்சாரம் செய்யும் போது அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம், தங்களுடைய விரல்களால் காதுகளை அடைத்துக் கொண்டார்கள். வஸ்தகஸௌ ஸியாபஹும், தங்களுடைய ஆடைகளால் காதுகளை பொத்திக் கொண்டார்கள். ஏன் பொத்திக் கொண்டார்கள்? ஏன் விரலை கொண்டு அடைத்துக் கொண்டார்கள் என்றால் இந்த நாலு நல்ல விஷயமும் காதுக்கு போயிடக்கூடாது. எப்பேற்பட்டவர் என்ன பாத்தீங்களா, நூஹ் நபி காலத்தில் வாழ்ந்த மக்கள் நூஹ் நபி சொல்லுகின்ற இந்த நல்ல கருத்து காதுகளுக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக அடைச்சு மூடிக்கணும். என்னாலும் சொல்லு, நான் அப்படி இருப்பேன், ஆடை இழுத்து மறைச்சுக்கிறது பார்த்துறோம். நூஹ் நபி சமுதாயத்தை விடுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுடைய உம்மத்துக்கு வாங்க. அவர்கள் நபித்துவத்தை எடுத்து வைத்த ஆரம்ப நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகள், அதிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் மனம் வெறுத்து போய் இனிமே இந்த மக்களால் வாழ முடியாது என்று வெளியூருக்கு புறப்படுறாங்க. அப்போது இப்னு தகினா என்கின்ற ஒரு மனிதர், அபுபக்கர் அவர்களே, உங்களை போன்ற நல்லவர்கள் இந்த மக்கா விட்டு போயிடக்கூடாது, நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து கொடுக்கிறேன் என்று காதிர்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த அபுபக்கரை நான் என்னுடைய அரைக்களத்தில் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர்களும் வச்சுக்க, தாராளமா வச்சுக்க, ஆனால் ஒன்று, அவர் வெளிப்படையாக குர்ஆனை ஓதக்கூடாது, வெளிப்படையாக பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று ஒரு நிபந்தனையோடு அடைக்கலம் கொடுக்கிறாங்க. இவரும் அபுபக்கரை தன் இல்லத்துக்கு அழைத்து சென்று அங்கே எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்கிறார். நாட்கள் ஆக ஆக அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொழுகையை ரொம்ப சத்தம் போட்டு ஓத ஆரம்பிக்கிறாங்க. அதுபோல திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சத்தம் போட்டு படிக்கிறார்கள். அதுவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தை நெகிழச் செய்யக்கூடிய ஒரு வசனம் அவர்கள் கண்டால் அவர்கள் கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுமாம். நம்மள பல பேருக்கு அப்படியெல்லாம் ஒரு காட்சியை பார்க்கவே முடியல. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை படித்தால் கண்களில் இருந்து தண்ணீர் என்ன செய்யும், அப்படி சொரியும். இதை பார்க்க பார்க்க என்ன ஆகுது, பொம்பளைங்க கூட்டம் ஜாஸ்தி ஆகுது. இவர் உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறார், அழுக வேறு செய்கிறார். பொதுவாக இந்த அழுகாட்சியை பார்த்தா பெண்கள் ஆஃப் ஆயிடுவாங்க. எப்படி இந்த பொய்யான அழுகாட்சிக்கு ஆஃப் ஆயிடுவாங்க? இந்த சினிமா சீரியல் எல்லாம் போடுறான் பார்த்தீங்களா, சினிமா சீரியல், அதில் என்னது பொய்யை பூரா வடிவமைக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் அது. அதையே பார்த்து கண் கலக்கக்கூடிய பெண்கள் உண்மையை ஒருத்தர் அழுகிறத பார்த்தா சும்மா இருப்பாங்களா? கூட்டம் அதிகமாயிட்டே போகுது. உடனே காத்திரிகள் வந்தார்கள், பிரச்சனை பண்ணாங்க. இந்த அபூபக்கர் செய்கிற வேலையை பார்த்தீங்களா, இவர் என்ன செய்கிறார், ஆலன ஸலாத்த வல் கிராஆ, இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
இந்த அபூபக்கர் தொழுகையையும் குர்ஆன் கிராத்தையும் இவர் சத்தமிட்டு செய்கிறார், ரொம்ப உரத்த குரலில் மக்களுக்கு கேட்குமாறு செய்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார்கள், இன்னா ஹஷீனா அயுத்தினா அபுனா அனா வரிசா அனா, எனவே எங்களுடைய வீட்டு பிள்ளைகளும் எங்கள் வீட்டு பெண்களும் குழம்பி போய் விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். அந்த பயம்தான் இவர்களுக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலே வாழ்ந்த மக்கா காபிர்கள் அபூபக்கர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு, அந்த வசனத்தை கேட்டு அதன் பக்கம் மக்கள் போயிடுவாங்களோ என்ற அந்த பயத்திற்கு அதே நிகரான ஒரு நிகழ்வை நம்ம இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதிலேயே நீங்கள் பார்க்கலாம், இதுல வந்து யார் பக்கம் வெற்றிக்குன்னு விளங்குகிறது. இரண்டாவது என்ன என்று சொன்னால், நாம் இந்த மார்க்கத்தை சொல்லும் போது, கொள்கையை பிரச்சாரம் பண்ணும் போது எங்கேயாவது கட்டாயப்படுத்தி சொல்றோமா? நீங்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் பார்க்கலாம், நீ கண்டிப்பாக வரணும், தர்காக்கு போனன்னு வை, உன் தலையை வெட்டி போடுவோம் சொல்லி இருக்கிறோமா? அப்படி சொல்லவில்லை. மார்க்கமே அப்படி கட்டளையிடவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு அடிப்படை பேசிக் பைலா என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. ஒருவர் விரும்பித்தான் இதை ஏற்க வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்தி இதை ஏற்க செய்யக்கூடாது. லா இக்ரா ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. கத்த பையன ருஸ்து மினல் கை, அசத்தியத்தில் இருந்து சத்தியம் தெளிவாகிவிட்டது. தெளிவான மார்க்கத்தை சொல்லி கூப்பிடு, வந்தா வர்றான், மராட்டி தொலைஞ்சு போறான். குலில் ஹக்குமிர் ரப்பிக்கும், நீங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது உங்கள் இறைவன் புறத்திலிருந்து வந்த நேர்வழி. ஃபமன் ஷா ஃபல் யூமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர், இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? எடுத்து சொல்லுங்கள் மக்களுக்கு, விரும்பக்கூடியவர் இதை ஏற்கட்டும், விரும்பக்கூடியவர் இதை மறுக்கட்டும், ரெண்டுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இதை ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் நமக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்றவருடைய மறுமை வாழ்க்கை வேறு, மறுத்தவருடைய மறுமை வாழ்க்கை வேறு, அங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது, அது இரண்டாவது பிரச்சனை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லவில்லை? கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. அப்ப இந்த அடிப்படையெல்லாம் புரிந்து கொண்டு சன்மார்க்கம் சொல்லக்கூடிய வழியிலே திருமறை குர்ஆனுடைய வசனங்களோடு நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை மேற்கோள் காட்டி நாம் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் போது இதை போகக்கூடாது என்று ஒரு கூட்டம் தடுக்கிறது என்று சொன்னால், அப்ப ஏதோ அங்கே வில்லங்கம் இருக்குன்னு அர்த்தம். ஏன் தடுக்கணும்? போய் கேளு, யாரு சொன்ன எனக்கு என்ன, நீ இருப்பன் நம்பிக்கைக்கு நம்பி அனுப்ப வேண்டியதானே. அப்ப ஏன் போகக்கூடாது என்று தடுப்பதிலே அவர்களுக்கு ஒரு வில்லங்கம் இருக்கிறது, அல்லது இப்படி மக்கள் போய்விட்டால் அதனால் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அது என்ன பாதிப்பு என்று எடுத்து பார்த்தால், அவங்க கோபப்படுறதுல நியாயம்லாம் இருக்குது, நம்ம நியாயம் இல்லாமல் சொல்ல முடியாது. அவங்க கோபப்படுறாங்கல்ல, கண்டிப்பா நியாயம் இருக்குது. என்ன நியாயம்? ஒரு நேரத்தில் நீங்கள் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த அசத்தியம் தலைவிரித்து ஆடிய ஒரு நேரம் இன்னைக்கும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால அது குறைந்திருக்கிறது. இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் பல லட்சங்களை தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆரம்பத்திலே என்ன என்று சொன்னால், நினைத்ததெல்லாம் மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய ஒரு பிரச்சாரமாக அவங்க செய்யும் போது, ஒரு காரியத்தை முன்னெடுக்கும் போது என்ன செய்வார்கள்? அதிலே அந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அந்த பள்ளிவாசலிலே ஒரு ஹத்தீபாக, ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடியவராக, ஒரு இமாமாக இருக்கக்கூடியவருக்கு லாபம் கிடைக்கும் வகையில் தான் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குவாங்க. இப்போ ஃபாத்தியா ஓதணும்னு இருக்கு, ஒரு ஆள் ஒரு மனுஷன் பிறக்கிறதுல எடுங்களேன், ஏன் நம்மளை எதிர்க்க உங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும், ஏன் இப்படி இருக்கிறார்கள், சௌஜமாத கூட்டத்தையும் இவங்க இவ்வளவு இருக்க வேண்டும், காரணம் இருக்குது. ஒரு மனிதன் பிறக்கிறான், அதை எடுத்துக்கோங்க, பிறந்த உடனே சொந்த பந்தத்துக்கு சொல்றாங்களோ இல்லையோ, பெற்ற தகப்பனுக்கு சொல்றாங்களோ இல்லையோ, அந்த பிள்ளையினுடைய தாத்தா பாட்டிக்கு சொல்றாங்களோ இல்லையோ, முதலிலே யாருக்கு செய்து போகுது? அஜரத்துக்கு போன் பண்ணி சொல்லிடு, ஏன் காதுல பாங்கு சொல்லணும், ஒரு காதில் பாங்கு இன்னொரு காதில் இக்காமத்து. எங்க அதுக்கு ஆதாரம்? ஒரு துருப்பிடிச்ச அதிசை கொண்டு வந்து காட்டுறாங்க, என்னது பலகீனப்பட்டு போன திரும்பி அதிசை வருகிறது, பலகீனமான ஒரு செய்தியை கொண்டு வந்து காட்டுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அதிசயில நிறைய பிரச்சனை இருக்கிறது. அப்ப என்னது, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே யார் வர்றா?
நம்மால் போயிடுறார். பாருங்க, ஒரு பிள்ளை பிறக்கும் போது அழகா பிறக்குதுங்கிற அல்ல, குள்ளு மௌலூதீன் யூலதாலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. அவங்களுடைய பெற்றோர்கள் தான் அவ என்ன செய்கிறார்கள், யூதர்களாக ஒய் நசிராணிகி ஒய் மஜ்ஜிசாணிகி, யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் இன்னும் பல மாற்றுக் கொள்கை உடையவங்களாக மாற்றுறது யாரு, பெற்றோர்களே மாத்துகிறார்கள். பிறக்கின்ற பிள்ளை ஒழுங்கா தான் பிறக்குது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலைன்னு படிச்சான ஒரு கவிதை, அந்த நல்ல கருத்து தான் அது. ஹதீஸ்ல கிட்டத்தட்ட உள்ள ஒரு கருத்து அது. அப்ப இப்படி ஒரு பிள்ளை பிறந்த உடனே யாருடைய விஜயம், அஜரத்து வந்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன, குழந்தைக்கு 40 அதுக்கு வந்துருவாரு. அப்புறம் ஆம்பளை பிள்ளையா இருந்தாரு வைங்க, சுண்ணத்து கல்யாணம், சுண்ணத்து கல்யாணம் என்று அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்னது, அதற்கு வந்து செய்கிறாரு, ஃபாத்தியா ஓதுகிறார். பெண் பிள்ளையாக இருந்தால் காது குத்து, இந்த காது குத்து போனா நமக்கு காது குத்தி விட்டுருவாங்க, ஏதே மார்க்கத்தின் பிறகு காது குத்தி விடுறது. போன அங்க என்னது, காது குத்துக்கு ஒரு ஃபாத்தியா. அப்புறம் என்ன, சில இடங்களிலே வெட்கக்கேடாக இருக்கிறது, பெண்கள் பூப்பெய்வார்கள் இல்லையா, அந்த பருவ வயதை அடைவதற்கு என்ன செய்கிறார்கள், ஃபாத்தியா ஓதுகிறார்கள். அப்புறம் என்னது, கல்யாணம், கல்யாணம்னா ஹோல்சேல் மாதிரி, ஏன்னா கல்யாணம்னு வைங்க கல்யாணத்தை வச்சு 50 ஃபாத்தியா ஓதிடுவாங்க. ஒரு தெருவுக்கு தெரு, இந்த தெருவுக்கு ஒண்ணு, அந்த தெருவுக்கு ஒண்ணு, அந்த தெருவுக்கு ஒண்ணு, ஒரு ஊர்ல 40 தெருன்னு சொன்னா ஒவ்வொரு சந்து முக்களை வச்சு 40 ஃபாத்தியா ஓதிடுவார். முத நாள் என்னது, அது நலுங்கு கிழங்கு குழுங்குன்னு என்னத்தையாவது பேரை வச்சு அதுக்கு ஃபாத்தியாக்கள். கடைசியில செத்து சுண்ணாம போயிடும் ஒரு ஆளு, சுண்ணாம நீ போயிருவ, நாங்க விட மாட்டோம், வருவோம்ல 3வது நாள், வருவோம்ல 7வது நாள் என்று இவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிற இத்தனை காரியங்களையும் பாருங்கள், அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் போய்கிட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கம் பண்ணுதே, மத்திய அரசாங்கத்துக்கு வருமானம் வர வேண்டும், அதை போடு இதை போடு இதை போடு ஜிஎஸ்டி போடு அதை போடு, என்னது எங்க ஒரு குண்டூசி வித்தா கூட அந்த வருமானம் எங்க போகணுமா, மத்திய அரசாங்கத்துக்கு போகணுமா. அதே மாதிரி எங்க எந்த நல்லதோ கெட்டதோ, பிறப்போ சாவோ மரணமோ ஜனனமோ மனவீடோ பிணவீடோ, எனக்கு என்னது பைசா வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கின்ற இத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதுக்கு ஒரு சாம்பிள் சொல்வதாக இருந்தால், நாங்கள்லாம் சிறு வயதில் இருக்கும் போது நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போயிருக்கிறோம். அப்ப என்ன செய்வாங்கன்னா மௌலுதுகள் ஓதுவாங்க. மௌலுத சொல்லி காட்ட வரல, மௌலுதுகள் ஓதும் போது ஒரு மௌலுத முடிச்சுட்டு இப்ப மௌலாய செல்லிவசன் ஒரு ஒரு பைத்து ஓதுவாங்க. ஓது முடித்து விட்டு அடுத்த அரபி பைத்தை எடுப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வேண்டி, இப்போ உங்களுக்கு தாயா தான் கொடுத்தாங்களா இல்லையா, அந்த மாதிரி இடையில ஒரு தாயா கொடுத்து விட்ட மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வேண்டி என்ன செய்வார்கள், தமிழிலேயே சில பாடல்களை படிப்பார்கள் என்று அந்த புஸ்தகம் இன்னைக்கும் இருக்குது. அதுல ஒரு பாட்டு என் ஞாபகத்துக்கு வருதுப்போ, அந்த பாட்டு நமக்கு காட்டுது இவர்கள் கண்டிப்பாக வயிறு வளர்க்கத்தான் இதை உண்டாக்கி இருப்பார்கள். நல்ல ஞாபகம் இந்த பாட்டு, அதை படிப்பாரு, மக்கள் எல்லாம் சேர்ந்து படிப்பாங்க. கந்தமா மௌலுதோதும் லெப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்தூட்டிடும் பெண்டிர்கள் யாவருக்கும் அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே சண்டமான திரேகரே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அப்படின்னு படிப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு, கந்தமா மௌலுது ஓதும் லெப்பைக்கு, லெப்பைன்னு அஜரத்துன்னு வைங்கன, இந்த மௌலுதை ஓட்டி ஓதி காட்டக்கூடிய அஜரத்துக்கு காப்பி, சாதா காப்பி இல்லை, உரு காப்பி இல்லை, ஸ்பெஷல் இல்லை, ஸ்பெஷல் உலகத்து ஸ்பெஷல், என்னது கற்கண்டு பொடி ஓட்டு காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டிடும் பெண்களுக்கு அந்தமான அழுக்கவனு வார்த்தையில பார்த்தா கிளப்புவாங்க. ஆனா நோக்கம் என்ன, சாயாவுக்கு விழுந்துருக்கான்னு அர்த்தம். என்ன விளங்குது, இதை இவர்கள் உருவாக்கிய ஒருவன் ஒரு காப்பி பிரியனாக ஒரு சாயா பிரியவனாக இருந்திருப்பான். நாங்க ஒரு மரசால படிக்கும் போது எங்களுக்கு உஸ்தாத் இருந்தார், அவர் சொல்லுவார் பல வீடுகளுக்கு மௌலுது ஓத போவாங்க. அதுல என்னது, சல்லுபீனா பிஹ்தி மாமி ஆலா ஷாஃபையிலானாமி அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பாங்க. அவங்க குரூப்ல ஒரு பையன் இருப்பானா, அவன் கொஞ்சம் சேட்டக்கார பையன் போல இருக்குது, ஆனா அவங்க நோக்கம் நமக்கு விளங்குது.
என்ன விளங்குது நமக்கு? இதை உருவாக்கியவர்கள் ஒரு இறையச்சத்தோடு உருவாக்கி இருப்பார்களா? இதை செய்தால் மறுமையிலே நன்மை, மறுமையிலே கூலி, மறுமையிலே சொர்க்கத்தில் இடம், ஆகலத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு என்ற கோணத்தில் உருவாக்கி இருப்பார்களா? இதை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த வீட்டில் ஓதுனா 200, அந்த வீட்டில் ஓதுனா 2000, கவனம் எல்லாம் அங்கே இருக்கும். அப்ப சிந்தித்து பாருங்கள், இப்படி ஒரு கூட்டம் மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். இப்ப தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மூலமாக நாம் ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறோம், எங்கேயாவது காசு கட்டிருக்கிறோமா? சொல்ல போனா இஸ்லாத்துடைய ஸ்டைலே அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு பெரிய கிஃப்ட் இது. அசத்தியத்தை சொல்லி ஒருத்தன் காசு கேட்பான், சத்தியத்தை சொல்லி ஒருத்தன் காசு கேட்க முடியாது. இப்ப ஒரு அஜர்த் வருவார், மௌலுது பாத்தியா கத்தம் 500 கொடுங்க, சார்ஜ் வாங்கிடுவார். இப்ப நானே ஒரு வீட்டுக்கு போய் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது, தர்காவுக்கு போக தாயத்து போடாது, 100 கொடு, என்ன போய் எதுக்கு போய் காசு கேட்கறேன்னு கேட்பான். பொருந்தலையில அப்ப அசத்தியத்தை சொல்லி காசு வாங்கிடலாம், அப்படித்தான் வச்சிருக்கிறான் அல்லாத. சத்தியத்தை சொல்லி காசு வாங்க முடியாது. அப்படி இதற்கு என்றே ஒரு பிரைடை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த ஏகத்துவம் என்பது என்னைக்கும் மேலோங்கி நிற்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை அல்லவா? அவங்களுடைய பிரச்சாரத்தை பாருங்கள், நமக்கெல்லாம் புத்துணர்வு பிறக்கும். ஏகத்துவத்தை எப்படி பிரச்சாரம் செய்தார்கள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு சொல்லுகிறோம், ஏதோ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் என்பதற்காக மறுமையை மறந்து, அல்லாவை மறந்து, விமர்சனங்களுக்கு பயந்து, என்னமாவது செஞ்சுட்டு எப்படியாவது போவோம் என்று நினைக்கக்கூடியவர்கள், நபி இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எத்தனை முறை தொழுகையில அது வருகிறது, கிராத்திலே நீங்கள் ஓதக்கூடிய சுபுக தொழுகையிலே, லுகர் தொழுகையிலே, மகரிப் இஷா தொழுகையிலே அந்த வசனங்களை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். பாருங்கள், எவருக்கும் அஞ்சாத ஒரு நபி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். அவர்கள் வைத்த பாணி தினங்க இன்னைக்கு நமக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை அசத்தியம் என்று நிரூபிப்பதற்கு 2 விதம் இருக்கிறது. ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்றான், அந்த கருத்து தப்புன்னு சொல்லணும். சொல்லுவதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று என்ன? ஆதாரங்கள், திருமறை குர்ஆன் வசனங்கள், நபிகள் நாயகத்தினுடைய அந்த பொன்மொழிகள், அதை எடுத்து வைக்கலாம். ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பொருந்தும். குரானை நம்பக்கூடியவருக்கு அது பொருந்தும். குரானே நம்பக்கூடிய ஒருத்தனை காட்டணும்னா நான் நம்பக்கூடிய குரான் இருக்குன்னு ஏத்துக்கிட்டு போயிடுவார். நபி வழியை நம்பக்கூடிய ஒருத்தனை காமிச்சா அவர் அதை ஏத்துட்டு போயிடுவார். இப்போ குரானை நபி வழி ஒருத்தர் நம்பவே இல்லை, அவனை எப்படி குரானை காட்டுறது? குதல்லில் முத்தகையின் தினங்க இந்த வசனம். குரானை என்ன சொல்லுது, என்ன சொல்றான்ல, குதல்லில் முத்தகையின், இது இறையச்சம் உடையவர்களுக்கே நேர்வழி காட்டும். இறையச்சம் இல்லாதவனுக்கு குரான் கண்டிப்பா வழிகாட்டாது, அவன் அதை படிச்சாலும் பொருட்படுத்த மாட்டான். அப்ப என்ன செய்யறது? அப்ப இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்தில் தத்துவ ரீதியாக லாஜிக்காக அடிப்பது எப்படி என்கின்ற பாடத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். போறாங்க ஒரு அரசன்ட்ட, இன்னல்லாக என் இறைவன் என்ன செய்யறான், என்னை அவனே உயிர்ப்பித்தான், என்னை அவனே மரணிக்க செய்கிறான் என்று சொல்றாங்க இப்ராஹிம் நபி. உடனே அவன் சொல்றான், கால அன உஹீவ உமீத், நானும் உயிரோடு இருக்க செய்வேன், நானும் மரணிக்க செய்வேன். ஒருத்தனை கூப்பிட்டு கொலை பண்ணி விட்டான், செத்து போயிட்டானா, கொண்டது நான். இன்னொருத்தனை கூப்பிட்டு, சரி போ, இவன் உயிரோட போனதுக்கு காரணம் யாரு? நான். இவன் செத்ததுக்கு காரணம் யாரு? நான். என்ன செய்யறான்? விதண்டாவதான் பேசுறான். இப்ராஹிம் நபி சொல்றாங்க, உண்மை இறைவனை பத்தி பேசுறாங்க, அவன் தான் என்னைய படைச்சான், அவன் தான் உயிர்ப்பிக்கிறாண்டு, அவன் தான் மரணிக்க செய்யறாண்டு. அப்ப இப்படி விதண்டாவாதம் பேச போய் குரானை பேச முடியுமா? உடனே இப்ராஹிம் நபி, அப்படியா, இன்னல்லாஹ யதீபி ஷம்ஸி மினல் மஸ்ரிக், என் இறைவன் சூரியனை கிழக்கிலே உதிக்க செய்கிறான், ஃபாதிபிஹா மினல் மக்ரிப், நீ மேற்கே இருந்து கொண்டு வாட பார்க்கலாம் விளக்கணுன்றாங்க. விளக்கணுன்ற வார்த்தைகள் இல்லை, அது அந்த அது போல கடுமையான ஒரு ஒரு பாணி. புகித்தல்லதி கஃபர், அவன் வாயெடுத்து போய்விட்டான். போட்ட போடு என்ன செய்யணும் அவனுக்கு தெரியல. என்னடா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு போட்டாரு. இதான் என்னது? சத்தியத்தை நிரூபிப்பதற்கு லாஜிக்காக அடிக்கக்கூடிய வழிமுறை. எங்க பாக்குறோம்?
இப்ராயினை வாழ்க்கையிலே பார்க்க நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பல பிரச்சனைகளுக்கு இந்த இப்ராய வருஷ மாநில நமக்கு கை கொடு காப்பி தான் சொல்ல போனா அது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, நிறைய மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதுல ஒண்ணு என்ன, மழையே பெய்யல என்ன செய்யறது, கழுதைக்கும் கழுதைக்கு நிக்கா பண்ணா பக்காவா மழை வந்துடும் நம்புறாங்க இல்லையா மக்கள். என்ன செய்ய வேண்டியது, நல்ல ஒரு வயசு பிள்ளை கழுதைய பார்த்து, ஆம்பளை கழுதை இன்னொரு பொம்பளை கழுதை கழுதையும் பார்த்து பேசி முடிச்சு ஒரு நாளை நிச்சயம் பண்ணி என்னது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா மழை வந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை தப்புன்னு நம்ம சொல்றோம். இதை தப்பு என்று எப்படி நிரூபிக்கிறது, இப்ராஹிம் நபி பாணி நமக்கு வருது எப்படி. சரி, ஒரு ஊர்ல மழை பெய்யல, கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, மழை வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப என்ன ஆகுது, ஓவரா மழை வந்துருச்சு, பண்டார வாடையே மிதக்குது, ஒரு ஒரு மாடி வரைக்கும் எல்லா வீட்லையும் தண்ணி, தெருவுல பூரா தண்ணி வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப என்ன செய்யறது, ஓவரா மழை, மழை நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ மழையை நிப்பாட்டணும், என்ன பண்றது, அந்த ரெண்டு கழுதையும் கூப்பிட்டு விவாகரத்து பண்ணி விட்டுரு, மழை நின்றுமா, சிரிக்கிறோமா இல்லையா. அப்ப என்ன, அப்ப எப்படி இதற்கு சிரித்தால் என்ன, கழுதைக்கும் கழுதைக்கும் டைவர்ஸ் பண்ணினால் எப்படி மழை நிக்காதோ கல்யாணம் பண்ண மழை வராது. இது எங்க இருந்து எடுத்து நீங்க நினைக்கிறீங்க, இப்ராஹிம் நபி சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ஒரு அசத்திய கருத்தை லாஜிக்காக அடிப்பது எப்படி, ஒரு ஆள் சொன்னானா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, அல்லாஹ் என்பதற்கு பக்கத்திலே முகமது என்று இருக்கிறது ஷிர்க்கு. அல்லாஹ்க்கு பக்கத்தில் முகமது என்று போடலாமா, அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், முகமது என்ன கடவுளா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறான். நம்ம ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், சரி நான் ஒன்றை ஒரு கேள்வி கேட்கிறேன், அவுது பில்லாஹி மின ஷைத்தார் நஜீம் என்று போடலாமா. ஆ போடலாம், ஆனா மூதேவி அல்லாஹ் பக்கத்தில் ஷைத்தான போடுற ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறார். இது என்னது, லாஜிக்கல் அடிக்கிறது, ஆதாரங்களை காட்டுவது, அது ஒரு விதம். இன்னொன்று என்ன, அசத்திய கருத்தை ஒருவன் சொன்னால் அந்த வாதங்களை, அறிவு வாதத்தை வைத்து அதை தட்டி உடைத்து நொறுக்குவது எப்படி என்பதை ஏற்றுக் கொடுத்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட ஒரு இப்ராஹிம் நபி இருந்திருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவர்கள் செய்வதை போல் ஒரு வேலையை செஞ்சிருப்பாரா. மார்க்கத்தில் தப்புன்னு தெரியும் அவ்வளவு ஓதக்கூடாது, மார்க்கத்தில் தப்புன்னு தெரியும் கூட்டத்துவா ஓதக்கூடாது, மார்க்கத்தில் இது கூடாது என்று தெரியும் கத்தம் ஓதக்கூடாது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறாங்க வச்சுக்கிறோம், இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பள்ளியில இமாமா இருக்கிறாங்க என்று வைத்துக் கொண்டால், அப்ப என்னது பாத்தியா அதை கூப்பிடுறாங்க, செவுட்டில் அடிச்சிருப்பாங்க போலன்னு இருப்பார், எங்க வந்து என்ன கேட்கிற, இஸ்லாமிய மார்க்கத்தை உண்டான்னு கேட்டிருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவ இமாம் அவர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், புகழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அவங்க வழியில் நடக்க வேண்டாமா, எப்பேற்பட்ட ஒரு தலைவரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இப்ப பாருங்கள், நம்ம பயணிக்கக்கூடிய இந்த பிரச்சாரம், இந்த வழி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய அந்த வழியை போன்றிருக்குதா இல்லையா. அசத்தியம் என்று வந்தால் அது அசத்தியம்தான், எந்த விமர்சனங்களுக்காக நாங்கள் பார்க்க மாட்டோம், ஊரே சேருது. நீங்க ஒரு நீங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்து என்னத்தையாவது அறிவிச்சுட்டு போயிடுறீங்க, உலகமே அதை எதிர்க்கிறது. நாங்கள் அதை ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட நாங்கள் மதிக்க தயாராக இல்லை. குரானிலிருந்து காட்டு, சின்ன பிள்ளை காட்டினாலும் ஏத்துக்கிறோம். காட்டக்கூடியது யாரு, அஞ்சு வயசு பையன் வர்றான், நீங்க சொன்னது தப்பு, என்ன ஆதாரம், இந்த வசனம் தப்பு தான் போயிரும். பெரிய 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 யூனிவர்சிட்டி படிச்ச ஒரு ஆளு தாடி வச்சிருக்கிறாரு, தலையில வட்டு கட்டி இருக்கிறாரு, பலவிதமான படிப்பு படிச்சிருக்கிறாரு, அவர் சொன்னாலும் சரி குரானில் இல்லாததை சொன்னால் அதை கேட்க மாட்டோம். இதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழிமுறை. இந்த அடிப்படைகளை நீங்கள் வைத்துக் கொண்டு பாருங்கள், இந்த இஸ்லாத்தை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்கள் யார், உள்ளதை செய்யுங்கள், குரானிலே சொல்லப்பட்டதை நடைமுறைப்படுத்துங்கள், நபிகள் நாயகம் காட்டித் தந்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட ஒரு பழியை சுமத்துகிறார்கள். இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் ஊரை இரண்டாக்குவார்கள், இவங்க அண்ணனை தம்பியை பிழிப்பார்கள், இவங்க வந்து ஒற்றுமையை குலைப்பார்கள் என்று இத்தனை விதமான கெட்ட பெயர்களை, அவப்பெயர்களை, விமர்சனங்களை அல்ல விஷமத்தனங்களை அவிழ்த்து விடுகிறார்களே. நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக இருந்தால் நீங்கள் குரானில் இருந்து காட்டுங்கள், உண்மையிலே அது எங்களிடத்தில் அந்த தவறு இருக்குமானால் அதை தெள்ள தெளிவாக உலகத்துக்கு மத்தியிலே சொல்லி
எங்களுடைய இதழ்களிலே உணர்வு பத்திரிகையிலே ஏகத்துவம் பத்திரிகையிலே எழுதி அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு திருத்த தயார். தப்பு என்ற எத்தனை விஷயங்களை நாம் திருத்தி இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உள்ள பெரிய பெரிய ஜமாத்துக்கள், பெரிய பெரிய ஆலிம்சாக்கள் ஒத்துக்கொண்ட விஷயங்கள் எத்தனை, திருத்தி கொண்ட விஷயங்கள் எத்தனை, இப்ப எல்லாமே அறிஞ்சிட்டாங்களா? அப்ப ஆணவ போக்கா கேட்டால் நம்ம கேள்வி கேட்ட உடனே உடனே கேட்பார்கள், இந்த மாதிரி இருக்குதா என்று பதில் சொல்லுங்களேன், உனக்கு இலக்கணம் தெரியுமா? இவர்களுக்கு தான் உண்மையில் என்னது தலக்கணம் ஏறி போயிருக்கு. இது என்ன கேள்வி, இலக்கணம் தெரியுமா என்று கேட்பது இலக்கணத்தை பத்தி பேசவில்லை. குர்ஆனிலிருந்து கேட்கிறார், நபி வழியிலிருந்து கேட்கிறார். உடனே என்னது, உனக்கு இலக்கணம் தெரியுமா, உனக்கு அது தெரியுமா, உனக்கு மந்திக்கு தெரியுமா, உனக்கு வந்து மானி தெரியுமா, உனக்கு பலாகத்து தெரியுமா என்று கேள்வி கேட்கிறது. அப்ப இது என்னது, யார் சத்தியத்தில் இருக்கிறாங்க அசத்தியத்தில் இருப்பாங்க என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளலாம். அதே போன்று பாருங்கள், நாம வைக்கக்கூடிய தெளிவான கொள்கை இத்தபி ஊ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்தில் இருந்து அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இப்போ ஒரு உங்களுக்கே குழப்பம் இருக்குது, இதை செய்யலாமா கூடாதா, கூடுங்கிறாங்க கூடாதுங்கிறாங்க, செய்யலாமா செய்ய வேண்டாமா என்ற குழப்பம் வர தேவையில்லை. ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்கிறார், இப்போ வந்து இறந்து போன ஒருத்தருக்காக வேண்டி கத்த ஓதுங்கள் அப்படின்னு சொல்றாரு வைங்க, என்ன செய்யணும்? முதல்ல குர்ஆனை எடுத்து பார்க்கணும், குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்தில் இறந்து போனவருக்கு இப்படி ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டதா? இல்லை. சரி, குர்ஆன்ல இல்லாட்டாலும் பரவாயில்லை, நபிகள் நாயகத்தினுடைய அந்த நபித்துவ வாழ்க்கை 23 வருஷம் ரசூல் நபியா இருந்தாங்கல்ல, அந்த நபித்துவ வாழ்க்கையில எடுத்து பார்க்கிறோம், எங்கேயாவது ரசூல் சொன்னாங்களா அல்லது ஓதுனாங்களா? நபி அவர்களுடைய காலத்திலே எத்தனை பேர் மரணித்தார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்தார்கள், மனைவி ஸைனப் அவர்கள் மரணித்தார்கள், மகள் ருக்கையா மரணித்தார்கள், மகள் உம்மு குல்சூம் மரணித்தார்கள், மகள் ஸைனப் மரணித்தார்கள், அதே போல பெரியவாப்பா ஹம்சா மரணித்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் குடும்பத்திலே, ரசூலுல்லாஹ் குடும்பத்திலே நிறைய மௌத்து வந்தது, சஹாபாக்கள் பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் மரணித்தார்கள். யாருடைய மௌத்திற்காவது 3வது நாள், ஒரு 7வது நாள், ஒரு 40வது நாள், ஒரு வருஷம் கழிச்சு நபி அவங்க ஓதுனாங்கன்னு காட்டுங்க, ஆதாரத்தோடு காட்டுங்கள். இவ்வளவு நாள் சொன்னது என்ன, தூக்கி எறிந்து விடுகிறோம். நபி அவர்கள் ஓதியதற்கு ஆதாரம் கிடைத்து விட்டது, நாளை முதல் நாங்கள் ஓத தயார் என்று அறிவிக்க தயாரா இருக்கிறோம். அப்ப என்னது, நம்ம ஏன் அதை இல்லைங்கிறோம்? இந்த பாத்தியாவின் மீது எங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நாங்களும் மர்சாக்கள் ஓதி இருக்கிறோம், கொஞ்சம் விட்டு நாங்களும் அந்த மாதிரி எல்லாம் மவுலதே பாத்தியாக்கெல்லாம் ஓதுவோம். இதை கூடும் என்று சொன்னால் எனக்கு நன்மையா கூடாதுன்னு நன்மையா? நான் படித்த மதரசாவில் படித்த கல்வியை ஒரு பள்ளியாசில போய் இமாமா இருந்து கொண்டு பாத்தியா ஓதினால், ஒரு வீட்டுக்கு போய் மவுலத ஓதினால் எனக்கு கிடைப்பது என்ன? வருமானம் கிடைக்கிறது. அப்ப இந்த வருமானத்தை நான் புதுசாக உண்டாக்க வேண்டியதில்லை, ஊர்ல ஆல்ரெடி இருக்குது, அதை போய் நான் உள்ள போய் என்ட்ரியானா போதும். அப்படித்தான் பல பேர் இருக்கிறார்கள். ஆனா அதை உடைத்து இது கூடாது, இது இஸ்லாத்திலே இல்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? இதை சொல்லுவதால் எனக்கு காசு கிடைக்குதா கிடைக்காமல் போகுதா? காசு நான் இழக்கிறேன். ஆனா என்ன நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வை பற்றிய பயம். நாம் இன்றைக்கு இந்த களத்திலே இறங்கினால் இந்த 200 இந்த 400 இந்த 500 அவர்கள் தருகின்ற அந்த சிறிய கை மடக்கோ நமக்கு பயனளிக்கலாம். ஆனால் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படும் போது நாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல ஒரு கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? மார்க்கத்தை படித்த உலமாக்கள் குர்ஆனை படிக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும் குர்ஆனில் எத்தனை இடங்களிலே மறுமை விசாரணையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளை அந்த மறுமை எப்படிப்பட்டது? லா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த ஒரு நண்பனும் இன்ன ஒரு நண்பனை விசாரித்து கொள்ளாத ஒரு நாள் உலகத்திலே உண்டா? போன பண்ணி விசாரிக்கிறோம், நேரில் பார்த்தா அவரோடு நின்று மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நாள் எப்படிப்பட்டது? யாரும் யாருடைய நண்பனை விசாரிக்க மாட்டான். தன்னுடைய மனைவியை விட்டு, கணவனை விட்டு, தாயை விட்டு, தந்தையை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தலைவர்களை விட்டு, தொண்டர்களை விட்டு இவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள், தன்னந்தனியே ஓடிக்கொண்டிருப்பார்கள், தனது நிலையவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற கருத்திலே எத்தனை வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்.
அப்போ நாளை மறுமை என்பது விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் அங்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமே. அந்த இரையச்சத்தில் நூத்திலே ஒன்று இருந்திருந்தால் கூட இவர்கள் இது போன்ற விஷயங்களை ஆதரிக்க மாட்டார்கள், அதை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். அப்ப நாம் மக்களுக்கு சொல்லுகிறோம், தெளிவாக சொல்லுகிறோம், நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை தயவு செய்து நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு விட வேண்டாம். சொன்ன சரியாத்தான் இருக்கும் என்று வர வேண்டாம். இதையும் ஒரு ஓரத்திலே வையுங்கள், மற்றவர்கள் சொல்வதையும் வையுங்கள், இதுல எது சரியான கருத்து என்பதை பாருங்கள். என்ன யாருடைய பேச்சை கேட்டாவது நாம் ஒரு பாதாளத்தில் போய் விழுந்தால் அது சாதாரண ஒரு பாதாளம் அல்ல, நரக படுகொலை என்பது மிக மோசமான ஒரு வாழ்க்கை, நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு வேதனை. அந்த வேதனை எப்படிப்பட்டது, அது பற்றி ஒரு விரிந்த விஷயங்கள் இருக்குது குர்ஆன்ல ஹதீஸ்ல. நான் ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நரகத்து வேதனை பற்றி நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அதுல நபி அவங்க சொன்னாங்க, சஹீஹ் புகாரியில இடம்பெற்றிருக்குது, இன்ன அஹ்வன அஹ்லின் நார் அதாபன், நாளை நரகத்து வேதனையில இருப்பதிலேயே ரொம்ப கடை நிலையிலே உள்ளது. என்ன என்று சொன்னால், தூதவு அலா வருத கதமைஹி ஜம்ரா எகிலி மின்ஹா திமாகுஹு, ஒரு மனிதனுடைய அந்த உள்ளங்கால் இருக்குல்ல, அந்த உள்ளங்காலில் ஒரு ஜம்ரா அதாவது ஒரு நெருப்பு துண்டு, ஒரு நெருப்பு கங்கு இருக்குல்ல, அந்த கங்கை எடுத்து அவன் உள்ளங்கால வைப்பாங்களாம், உள்ளங்காலிலே வைத்தால் உச்சந்தலையில உள்ள மூளை கொதிக்குமா. கற்பனை செய்து பாருங்கள், உள்ளங்கால் எங்க இருக்கிறது, உச்சந்தலையில உள்ள மூளை ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது. ஆனா நரகத்திலே அங்கு வைக்கப்படுகின்ற அந்த கங்கு, அந்த சூடு, அந்த வெப்பம், அந்த நெருப்பு உடலெல்லாம் பரவி அவனுடைய மூளையை கொதிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கொடுமையானது என்றால், மற்ற காரியங்கள், நரகத்தில் உள்ள மற்ற வேதனைகள், அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு என்ன, இன்னைக்கு அறுசுவை உணவு சாப்பிடுகிறோம், இந்த கடலை வேணாண்டா புரட்டா போட்டு சாவடிப்பாங்க, நல்லா இருக்காது, மைதா மொந்த மொந்தையார் வேகாம இருக்கும், சால்னா சரியில்லை, அந்த கடலை சவர்மா வாங்காத வேவாது என்று ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி வாங்கி வாங்கி சாப்பிடுறோமே. நாளை மறுமையிலே நரகவாசிக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு என்ன, அங்கு அவர்களுக்கு கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரும், ஒரு மனிதனுடைய காயத்திலே இருந்து பிதுங்கி வழியக்கூடிய சீலும் செலவும் தான் அல்லாஹ் உணவாக கொடுப்பான். கற்பனை செய்ய முடியுமா, சாப்பிடாம கூட இருந்துடலாம். இது தின்னுகிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு சாப்பாடு என்னது, காயம் ஏற்பட்டு தண்ணி வட்டி செப்டிக் ஆகி கலர் மாறி உள்ளே இருந்து வடியுமே ஒரு கிரீனிஷ் கலர்ல, ஒரு கிளாஸ்ல குடிச்சு குடிப்போமா, கேட்கும் போது எவ்வளவு அருவறுப்பாக இல்லையா. இதைத்தான் நரகவாசிகளுக்கு அல்லாஹ் உணவாக புகட்டுவான். இது போல எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அப்ப இந்த மார்க்கம் என்பது விளையாட்டு அல்ல, நாம் விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பலர், உலக விஷயங்களை பற்றி அப்படி ஆய்வு செய்கிறோம், இந்த பொருள் வேண்டாம் அந்த பொருள் வாங்கு, இந்த கார்டு வாங்காத அந்த செல்போன் கார்டு வாங்கு, அதுதான் ஆஃபர் கூட கொடுக்குறாங்க, ஜியோ வாங்கு, இந்த இன்டர்நெட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க என்றெல்லாம் உலகத்து விஷயங்களை இப்படி துருவி துருவி நோண்டி எடுக்கிறமே, நாம் பார்க்கின்ற மார்க்கத்தை அப்படி சிந்தித்தது உண்டா, நாம் நம்புகின்ற இந்த கொள்கை, நாம் பின்பற்றுகின்ற இந்த கொள்கை சரியான கொள்கையா, குர்ஆன் ஹதீஸிலே ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கையா, இஸ்லாத்திலே அங்கீகரிக்கப்பட்ட கொள்கையா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தது உண்டா, சிந்தித்து பார்த்து மறுக்கிறோம். பார்த்தா பார்க்கிறோம், இன்றைக்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, இதை சொல்லுவதனால் எங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும், காசு கிடைக்கல, இது காசு எங்களுக்கு கிடைக்கல என்பதற்கு இன்னொரு ஆதாரம் சொல்றேன் பாருங்க, இப்ப வரதட்சணை ஒரு கொடுமை இருக்கிறது, வரதட்சணை என்ற ஒரு கொடுமை, அதுவும் இந்த பகுதிகளில் கடலோர மாவட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி வரதட்சணை, டவுரி ஜாஸ்தியா இருக்கு. இந்த வரதட்சணையை ஒழித்தது யார், இதற்காக வேண்டி அல்லாதான் ஒழித்தான், நம்ம சுயமாக ஒழிக்கவில்லை, ஒழித்தவன் இறைவன், அதற்கு அல்லாஹ் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தினான், நாம் செய்த பிரச்சாரங்கள் அதற்கு ஒரு காரணம். எத்தனையோ பேர் அந்த கருத்தை சொன்னார்கள், வீரியமா கொண்டு போகல, நாகூர் நினைப்பு பாட்டு படிச்சாரு, நாகூர் நினைப்பு எத்தனையோ உட்படா பாட்டுலாம் படிச்சாரு, சில நல்ல கருத்து உள்ள பாட்டும் படிச்சாரு, ஆனா என்ன படிச்சாரு,
நீ கைக்கூலி வாங்குவதும் சரிதான் படிச்சாரு. கைக்கூலி வாங்குவதும் சரிதானா? அது என்ன மார்க்க நெறிதானா? பல்லாயிரம் குமரி பெண்கள் நாட்டினிலே தினம் அழுது அழுது புலம்புகின்றார் வீட்டினிலே. பெண்களுக்கு மகரை தந்து மனம் முடிப்பீர் என்று பெருமானார் சொன்ன மொழி மறந்தீரோ? மனம் ஒன்று சொல்லுதே, வாய் ஒன்று சொல்லுதே என்று பாட்டு படித்தார். இந்த பாட்டை கேட்டு எத்தனை பேரு நமக்கு முன்னாடியே பாட்டு படிச்சார், இந்த வரதட்சணை கூடாது என்று ஒரு பாட்டா படிச்சாரு, அதை ஒருத்தரும் பொருட்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் நாம் கூட்டம் நடத்தி பல இடங்களிலே இந்த பிரச்சாரங்களை வீரியம் செய்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் வரதட்சணை வாங்காத பல இளைஞர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஏற்கனவே வரதட்சணை வாங்கியவர்கள் எங்களுக்கு இந்த வரதட்சணை வேண்டாம், நாங்கள் அதை திருப்பி வாபஸ் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை உருவாக்கி இருக்கிறோம். இப்படி ஒளிச்சம் அல்லாஹ் நம்மளை மாத்தி இருக்கிறான். அப்படி இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வரதட்சணையை தௌஹீத் ஜமாத்து உண்டாக்கல, ஏற்கனவே அது சமுதாயத்தில் இருக்குது. உண்மையில் இது காசுக்கு ஆசைப்படக்கூடிய கூட்டம் என்றால் வரதட்சணையை ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? வரதட்சணை நம்ம எதிர்த்தோம்னு சொன்னா எனக்கு கிடைக்காது. இப்ப நான் வரதட்சணை கூடாது என்று நான் பேசினால் நான் கல்யாணம் முடிக்கும் போது வாங்க முடியாது. அது எவ்வளவு வரதட்சணை, கொஞ்சமா நஞ்சமா எல்லாத்தையும் வாங்கிறானாங்க. வரதட்சணை என்ற பெயர்ல என்ன வாங்குறான்? ஹோண்டாவிலிருந்து போண்டா வரைக்கும் வீட்டில் உள்ள அத்தனை ஜாமான்கள், சட்டமுட்டு ஜாமான்கள் எல்லாம் வாங்கி குமிக்கிறானே. கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் ரூபாய் வருமானம் வந்துடும் வைங்க. இந்த 15 லட்சம் ரூபாய் வருமானத்தை நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன். இதை நீங்கள் இதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, மற்றதை விடுங்க. இந்த வரதட்சணையின் மூலமாக எனக்கு கிடைக்க இருக்கின்ற 15 லட்சம் ரூபாயை தூக்கி போடக்கூடிய ஒருவன் மார்க்கத்தை சொல்லுவதற்காக ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க நினைப்பானா? இந்த மார்க்கத்தை விற்று பணம் பணம் பார்க்க ஆசைப்படுவானா? யோசித்து பாருங்கள். அப்ப என்ன பார்க்கிறோம்? இதை வாங்கினால் உலகத்திலே நன்மையாக இருக்கலாம், ஆகிறது என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்றால் நமது நிலை அதோகதியாய் போய்விடுவோம் என்ற அச்சத்தை தேர ஒரு காரணம் கிடையாது. நீங்கள் இதை ஒரு ஆதாரமாக பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த ஏகத்துவத்தை சொல்லும் போது பணம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு புறம். இன்னொன்று என்ன, சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை விதமான பிரச்சனை. தெருவுல நடந்து போனா கூட அந்த பார்வை என்ன, ஒரு 90 டிகிரி மேலே ஏறி ஒரு 90 டிகிரி கீழே இறங்குது. பார்க்கறமா இல்லை? எப்படி ஒரு ஏத்தரங்க யாரு தௌஹீத் ஜமாத்காரன் பார்க்கிறார்கள். ஒரு சாயா கடையில் போய் ஹாயா போயிட்டு வர முடியல, என்னது அது, என்னது ஒரு வித்தியாசமாக ஒரு பார்வை பார்க்கிறார்கள். நஜாத்துக்கார பையன் வஹாபி என்றெல்லாம் ஒரு பார்வை. அப்ப இதையெல்லாம் கடந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நீ எந்த பார்வையும் பார்த்துட்டு போ, உனது பார்வையால் எனக்கு வாழ்க்கை இல்லை, அல்ல எனக்கு ஒன்று செஞ்சிட போறது இல்லை என்பதை உறுதியாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பல ஊர்களிலே இந்த மார்க்கத்தை சொன்னதற்காக சத்திய பிரச்சாரம் செய்ததற்காக இந்த தௌஹீதை நோக்கி மக்களை அழைத்ததற்காக சொல்லில் அடங்காத கஷ்டங்களை நம்ம மீது அவிழ்த்து விடுகிறார்கள். நிறைய விஷயங்கள் வழக்குகளை சந்திக்கிறோம். என்னது என்னது போய் ஒரு பொய் கேச போட்டு விட்டுறது, அதை சந்திக்கிறோம். நிம்மதி இல்லை, கடையை பார்க்க முடியல, வியாபாரம் பார்க்க முடியல. கடையில் இருந்தால் நல்ல காசு பார்க்கலாம், அந்த கடையை கூட ஒழுங்காக கவனிக்க முடியவில்லை. சில நேரங்களிலே குடும்பத்தை கூட நன்றாக கவனிக்க முடியவில்லை. மனைவி என்ன ஏதுன்னு கேட்க முடியல, பிள்ளைகளை என்ன ஏதுன்னு கேட்க முடியல. அப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் நம்ம தள்ளப்படுகிறோம். அப்ப எதுக்கு இந்த கொள்கையை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம்? ஆகிறது என்று ஒன்று இருக்கிறது, இது இப்படி போனா பரவாயில்லை, அங்கு பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு நப்பாசைதான். அதற்கடுத்து இப்ப வேற விதமான நிறைய பிரச்சனை இந்த ஏகத்துவத்தில் இருந்த காரணத்தினால் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு முக்கியமானது என்ன, ஜனாசா பிரச்சனை. எங்க வந்துட்டாங்க இப்ப இவர்கள், நம்முடைய கையை மீறி போயிட்டாங்க. சில ஊர்களிலே இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதற்காக அந்த கொள்கையிலே ஜமாத்திலே அங்கம் வகிப்பதற்காக இத்தனையோ பல பிரச்சனைகள் நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். அதில் காலத்துக்கு காலம் ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் நம்ம அந்த பள்ளிவாசல்களுக்கு போவோம், வாசல்லே ஒரு போர்டு இருக்கும், இது 4 மதுகப பள்ளி, அல்லாவின் பள்ளியில் போல இருக்கு, 4 மதுகப பள்ளி, இங்கே வராத
விரல ஆட்டாத என்று போர்டு வைத்தார்கள். அப்ப நாமே ஒரு சித்த நல்லா கவனிக்கல. குரானை நன்கு ஆய்வு செய்யும் போது முதல்ல இது லாயக்கற்ற பள்ளி, நான் வர்றதை தடுக்கிறதுக்கு இல்ல, நான் வரக்கூடாத பள்ளி என்று புரிந்து கொண்டு நிலைப்பாட்டை மாற்றி அறிவிக்கிறோம். நிறைய தனி பள்ளிகளை நம்ம காணுகிறோம். அப்ப அந்த பிடிமானம் அவங்க கையை விட்டு போயிருச்சு. அதற்கடுத்து கலிங்க பஞ்சாயத்தை கொண்டு வருவாங்க. என்னது திருமணம் என்று வருவீங்க இல்ல, வாங்கல வச்சுக்கிறோம், தப்தர் தரமாட்டோம் அப்படின்னு ஒரு காலத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னது தமிழ்நாடு தவி ஜமாத்து என்பது உங்களை விட பெரிய ஜமாத்தா வளர்ந்துருச்சு. இப்ப அரசினுடைய பார்வையில், காவல்துறையின் பார்வையில், தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய அமைப்புகளிலே தமிழ்நாடு தவி ஜமாத்துக்கு மேல ஒரு அமைப்பு கிடையாது இன்றைக்கு. அல்ல, அப்படி உருவாக்கிட்டானா? இப்ப என்னது அங்க உள்ள லெட்டர் பேடை விட தவி ஜமாத்து லெட்டர் பேட் இப்ப என்னது வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிறது. இப்ப என்னது உன் தப்தர் வேணா, நீ வேணா, என்ன செய்வோம் நாங்க, எங்களுக்கு தனி தப்தர். அங்க என்ன போச்சு, அங்க நோஸ் கட் ஆகி போயிருச்சு. இப்ப கடைசியில் எங்க வந்து நிக்குது, ஜனாசாவில வந்து நிக்குது. ஜனாசாவில உள்ள என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஒருத்தர் இறந்துறாரு, அந்த இறந்தவரை உடலை அடக்கம் செய்ய வரக்கூடிய அந்த இடுகாடு, அந்த புதைகுழி, அந்த கபிரிஸ்தான் அவங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. ஏன்னா அவங்க சொந்தமா வாங்கி செஞ்சாங்கன்னா சொந்தம் கொண்டாடிட்டு போகட்டும், இன்னைக்கு வாங்கட்டும், சுன்ன ஜமாத்தில் உள்ள ஒருத்தர் வரட்டும், ஒரு ஆலிம்சா வரட்டும், ஏன் காசை கொண்டு 10 கோடி ரூபாய் போட்டு இந்த கபிரிஸ்தானை வாங்குறேன், இதுல வகாபிக்கு இடம் இல்லை என்று சொல், அதுல நியாயம் இருக்குது, நாங்க வரவும் மாட்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கபிரிஸ்தான் இருக்குது, இது உங்களுக்கு உள்ளது அல்ல, உங்கள் பராமரிப்பிலே இருக்கிறது, அவ்வளவுதான், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எடப்பாடி இருக்கிறார், எடப்பாடி நிர்வாகம் என்றார். தமிழ்நாடு எடப்பாடிக்கு சொந்தமா? சொந்தம் கிடையாது. நிர்வாகி நாளைக்கு எடப்பாடி இருப்பாரு, நாளைக்கு என்ன ஸ்டாலின் வருவாரு, யாரும் வரலாம், பராமரிக்கின்ற ஒரு நபர் அவ்வளவுதான். அதுபோல இன்றைக்கு உள்ள கபிரிஸ்தானை நீங்கள் பராமரிக்க கூடியவர்கள் தான். சரி, பராமரிக்கிறீங்க, நிர்வாகம் பண்றீங்க, ஒருத்தர் இறந்துறார், இந்த இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய வரும்போது நஜாத்காரனுக்காக வேண்டி இந்த கதவை திறக்க மாட்டோம், பூட்டு கதவை போடு, கேட்ட இழுத்து மூடு என்று சொல்லி அதிலே வைத்து ஒரு பிரச்சனை செய்கிறார்கள். ஏன்னு சொன்னா நம்ம அப்பந்தான் மணிமமா, ஜனாசாவை காட்டினால் செய்து விடுவார்கள், பணிந்து விடுவார்கள். இப்ப சொல்லுகிறோம், ஒரு ஜனாசாவை நீங்கள் அடக்க மறுக்கிறீர்கள், ஒருவேளை இதே போராட்டத்தில் நாங்கள் கொல்லப்பட்டு நாங்கள் ஜனாசாக்களாக ஆனாலும் சரி, எங்களுடைய உள்ளத்தில் இருந்து இந்த கொள்கை இம்மியளவும் நகராது. தெல்ல தெளிவா சொல்லிக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம சில விஷயங்கள், நம்ம நமது பக்கம் நியாயம் இருந்தாலும் சில விஷயங்கள், சரி இவர்கள் போகட்டும், திருந்தட்டும், நாளைக்கு நம்மள்கிட்ட வரட்டும். ஏனென்றால் இங்கிருந்து உள்ளவங்க பல பேர் அங்கிருந்து வந்தவர்கள் தான். இன்னைக்கு இந்த ஜமாத்தினுடைய பல நிர்வாகிகளாக பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார், ஒரு காலத்திலே சுன்னத்துவல் ஜமாத் என்றும் அந்த இயக்கத்திலையும் அந்த கொள்கையிலையும் இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கிருபையினால ஹிதாயத்து பெற்று வந்திருக்கிறார்கள், அதுபோல வருவார்களோ என்னவோ என்பதற்காகத்தான் நாம் நிறைய விஷயங்களை, சரி போகட்டும், இதுல ஒரு பெரிய பிரச்சனை செய்ய வேண்டாம் என்று இருந்து கொண்டிருக்கிறோம். இதே நிலை நீடித்தது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் இந்த ஜனாசா பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு தலையாட்டக்கூடிய நிலையிலே தமிழ்நாடு தொழில் ஜமாத்தில் உள்ள ஒரு உறுப்பினரும் கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எத்தனை நீ பூட்டு போட்டாலும் சரி போட்டு பார், 1000 பூட்டு என்ன, 2000 பூட்டுகளை போட்டு பார், அதை தாண்டி எங்களுடைய ஒரு கொள்கைவாதி எப்படி அடக்கம் செய்யப்படுகிறார் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அப்ப என்னது இப்ப இதை காட்ட பயந்துருவோமா? இதை நம்ம புரிந்து கொள்ள நின்று சில பேருக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு நடுநிலைவாதிகளாக இருப்பார்கள், கொள்கை விளங்குது, சத்தியம் புரியுது, ஆனால் என்ன, நம்ம இறந்து விட்டால் நம்மளை அடக்க விட மாட்டாங்களா நம்ம ஊர்க்காரங்க, அப்ப நம்ம அடக்கம் செய்ய விடாட்டி நம்மளை நடு ரோட்டில் போட்டுருவாங்களோ என்றெல்லாம் ஒரு சிந்தனை அவர்களுக்கு வருகிறது. அப்ப அதற்காக
இந்த கொள்கைக்கு வராமல் அவர்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் புரிந்து கொள்ளட்டும், நீங்கள் இதற்காக தயங்க கூடாது. இது ஒரு கொள்கைக்கான அளவுகோல் கிடையாது. இப்ப உதாரணத்திற்கு ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் இறந்துட்டான், நல்ல கொள்கைவாதியே வாழ்ந்து இறந்துட்டான். அவனை அந்த ஊர்க்காரர்கள் அடக்கம் செய்ய மறுக்கிறார்கள். எங்கேயுமே அடக்க முடியல என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிலாம் நடக்காது நம்ம இன்ஷா அல்லாஹ். எல்லா தடையும் உடைப்போ பேச்சுக்கு சொல்றேன். எங்கேயுமே அடக்க முடியவில்லை. பாடியை திருவுளை போட்டு விட்டார்கள். அது உடல் அழுகி போவது, புழு வச்சு போவது, செல்லரிச்சு போவது, இருந்துட்டு போகட்டும். இப்ப நானே அப்படி இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். அல்ல, நான் இறந்து போயிட்டேன், என்னை எங்க ஊர்ல அடக்க மறுக்கிறார்கள், தெருவுளை போட்டு விட்டார்கள், என் உடல் அழுகி கொண்டே இருக்கிறது. இதனால் எனது மறுமை வெற்றி பாதிக்கப்படுமா? கண்டிப்பா பாதிக்கப்படாது. அல்ல, மறுமையை நீ என்னடா ரோட்டிலே கிடந்த என்றால என்ன கேட்பானா? ஜமாத்தை கேட்பான். ஏண்டா நீங்கள் நிர்வாகம் பண்ணும் போது ஒருவன் இறந்து வந்தான், அவனது உடலை நீ ஏன் உடலை அடக்க மறுத்தாய் என்ற கேள்வி அவர்களுக்கு வருமே தவிர நம்மை நோக்கி வராது. அப்ப இதெல்லாம் ஒரு சத்தியத்திற்கான அளவுகோல் கிடையாது என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சொல்லுகிறோம், தமிழ்நாடு தௌஜமாத் களத்திலே இறங்கி இருக்கிறது. இனி இன்ஷால்லா வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனையை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் பிரச்சனையை விரும்பக்கூடிய ஆட்கள் இல்லை, சுமூகத்தை தான் விரும்புகிறோம். ஆனால் அவங்க வேறு நிலைக்கு எங்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை மாநில தலைமையினுடைய முழு ஒப்புதலோடு களத்திலே இறங்கி அடக்கம் செய்யுங்கள் என்று உத்தரவு பிறப்பிட்டால் இங்கே உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு ராணுவ வீரனை போல மாறுவார்கள். காவல்துறையில ஏகே 47 1000 காவலர்கள் நின்றாலும் சரி, பீரங்கி குண்டுகளோடு பல்லாயிரக்கணக்கான ராணுவம் நின்றாலும் சரி, அதை தாண்டி இந்த உடலை அடக்கம் செய்வதற்கு நாங்கள் துணிவோடு காத்திருக்கிறோம். அப்ப இதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து பாருங்கள், சரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இது என்ன செய்யுது அப்படி என்று பாருங்கள். எப்படிப்பட்ட சமுதாய பணிகளை பல ஆண்டு ஜமாத்து 50 பாரம்பரியம், 1000 பாரம்பரியம், 200 பாரம்பரியம் கதை இழக்கிறார்களே. இந்த ஜமாத்து உருவாக்கப்பட்டு 30-35 ஆண்டுகள் இருக்கலாம். சமுதாய மார்க்க விஷயம் ஒரு பக்கத்தில் போகுது. சமுதாய பணி என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமுதாய பணிகளை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இரத்த தானத்தில் இன்னைக்கு தமிழகத்திலே முதல் இடத்துல இருக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இரத்தம் தேவை, உங்களுக்கு தரக்கூடிய முதல் நம்பர்ல TNDJ நம்பர் இருக்கும். இவன் கேளு ரத்தம் கொடுப்பான். அப்ப ரத்தம் தரக்கூடிய ஜமாத்து யாரு? தவி ஜமாத்து. வேற அமைப்புகள்ல உண்டா? சுன்ன ஜமாத்து தலைவருக்கு போன பண்ணி, தலைவரே ரத்தம் வேணும் என்று கேட்டு பாருங்களேன். ரத்தம்லாம் இல்ல, கத்த ஓதரம் சொல்லி அஜர்த்து அனுப்புறேன் பாரு, பாக்கிறோமா இல்லையா? அதுக்கு லாயக் அதுதான், அதுக்கு இங்க இருக்குது. இங்க என்ன, மாநிலத்திலேயே 12 முறை முதலிடம் வரக்கூடிய அளவிற்கு இந்த ஜமாத்து களத்தில் இறங்கியிருக்கு. இது போல பல பணிகள், நிறைய பணிகளை நாம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய சமுதாய பணிகள் பாரபட்சம் பார்ப்பதில்லை. தவிது காரணம் மட்டும் கூட என்று இல்லை, பிற ஜமாத்தை சார்ந்தவர்கள் சொல்ல போனால் இந்து சமுதாய மக்கள், கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் அனைவருக்கும் நம்ம என்ன செய்யணும், பாரபட்சம் பார்க்காமல் நம்முடைய உதவியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அடி இது ஏன் செய்யறோம்? நபி காட்டிய வழினால செய்யறோம், ரசூல் காட்டிய வழி, அல்லாஹ் காட்டிய வழினால செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாத்தை நாம் உரிய முறையிலே குர்ஆனுடைய அடிப்படையிலே நபிகள் நாயகம் காட்டி தந்த அந்த பாதையிலே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த கொள்கையை சிந்தித்து பார்த்து இதிலே உங்களை இணைத்துக் கொண்டு இந்த கொள்கை இன்னும் வேகமாக வளர்வதற்கும் இந்த சத்தியம் நிலைப்பதற்கும் அசத்தியம் ஒழிவதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். வல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சியை இந்த பகுதியிலே உண்டாக்குவதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்